ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு கேக்கு தான் செய்ய போகிறேன் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா பஞ்சு போல் கோதுமை மாவில் கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம எந்த கப்பால் மாவு அளக்க போகிறோமோ அந்த கப்பால் தான் எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கணும் ஒரு கப் கோதுமை மாவு எடுக்க போகிறேன் நான் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் வெள்ளம் கொதிச்சிட்டு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு உரமாக இருக்கட்டும் மாவை சலிச்சிட்டு தான் செய்யப்போகிறோம் பாத்திரத்தில் ஜல்லடை வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு சேர்த்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து இதை சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சளிக்கும் போது பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே ஒத்தாப்பில் எல்லா மாவுலேயும் கலந்து வந்துடும் இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சளிச்சு எடுத்துகிட்டேன் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தோம்னா அது ருசி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நல்லா கலந்த பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன் வெள்ளைக்கரைசெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கணும் தூசி மண் இந்த மாதிரி இருக்கும் இதை சேர்க்கும்போது மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும் மாவை கலந்து எடுத்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு பத்தளங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இல்லை சரியாக இருக்குன்னா நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை எனக்கு சரியாக இருந்தது அதனால நான் வேறு எந்த பொருளும் சேர்க்காம கால் கப்ப அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு மாவை எடுத்து இப்படி ஊற்றும் போது மடிஞ்சு விழணும் அதுதான் பதம் நாலு கிண்ணம் எடுத்திருக்கேன் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒரே பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம் நான் சின்ன சின்னதாக நாலு கிண்ணம் எடுத்திருக்கேன் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் எண்ணெயை கிண்ணத்தில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்து மாவை டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக ஊற்றிடாமல் முக்கால் பாகம் மாவை ஊற்றிக்கலாம் இப்போ எல்லா கிணத்துலையும் மாவை ஊற்றியாச்சு இப்போ கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம மூடி போட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சி மேலே ஒரு தட்டு வைக்கிறேன் தட்டு வந்து கடாயில் தண்டாமல் இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை அதுக்குள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு இதை வேக வைக்கணும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு ஆனது குக் ஆகிறதுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கேக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம கேக்கை ஆறவட்டியும் கிணத்துலேருந்து எடுத்துக்க வேண்டியதாக இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக பிள்ளைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் நன்றி வணக்கம்